ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது TCL XL QLED அப்படிங்கிற டிவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4K டிஸ்பிளே ரெசல்யூஷன் உள்ள ஒரு டிவி. பார்த்திங்கன்னா ஒரு அட்வான்ஸ்டு தேட்டரில் என்ன ஃபெசிலிட்டி இருக்குமோ அது எல்லாமே இதில் இருக்குது. இதில் HDR டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வாலில் வந்து ஈஸியாக மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ செவத்தில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இதை ஃபிட் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே பார்த்திங்கன்னா ஒரு 98 inch இருக்குது. அப்புறம் இதில் வந்து குவாண்டம் டாட் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் HDR ப்ரோ பேக் யூஸ் பண்ணுறாங்க. டால்பி விஷன் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் கலர்ஸ், இந்த பர்டிகுலராக இந்த டிவியை நான் ஏன் வாங்கணும்னு சொல்கிறேன்னா, இதில் வந்து ஃபுல் பேலட் ஆஃப் ரிச் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி கான்ட்ராஸ்ட் கண்ட்ரோலும் ஜோன்ஸுக்கு தகுந்த மாதிரி மாறுற மாதிரி ஒரு டெக்னாலஜி பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ நம்ம எந்த பகுதியில் வசிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கான்ட்ராஸ்ட் கண்ட்ரோல் ஆகிக்கும். லேண்ட் சப்போர்ட் கூட இருக்குது. வயர்லெஸ் ஃபிடிலிட்டி, அதாவது வைஃபை வந்து 6 கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், வைஃபைலாம் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும் போல இருக்குது. வேறு என்னென்ன கனெக்டிவிட்டி சப்போர்ட் இதில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூடூத் கொடுத்துருக்காங்க, ஈத்தர்நெட் இருக்குது, HDMI கேபிள்ஸ் இன்புட் கொடுத்துக்கலாம், ஆப்டிக்கல் ஆடியோ சப்போர்ட் இருக்குது, RF இருக்குது, USB சப்போர்ட் இருக்குது. ஓகே, ஸோ சவுண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் டிஜிட்டல் ஆடியோ அவுட்புட் ஃபார்மேட்டு இதில் சப்போர்ட் பண்ணுது. அப்புறம் HD ஸ்மார்ட் டிவி, இது வந்து ஒரு HD ஸ்மார்ட் டிவி. அதில் வந்து வி சிப்புங்கிற ஒரு சிப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மொத்தம் எத்தனை HDMI போர்ட் கொடுத்துருக்காங்கன்னா 4 HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷிங் ரேட்டும் நல்லாயிருக்கு, 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வீடியோ ஆடியோ ஸ்ட்ரீமிங் சப்போர்ட் என்னென்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, அமேசான் ஸ்ட்ரீமிங் இருக்குது, டிஸ்னி ப்ளஸ் இருக்குது, கூகுள் ப்ளே இருக்குது, HBO, நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது, ஹூலு அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்பாட்டிஃபை இருக்குது, வூடூ இருக்குது, அப்புறம் யூடியூப் சப்போர்ட் கூட இருக்குதுப்பா. அப்புறம் இதோடைய டிஸ்பிளே டெப்த்து பார்த்திங்கன்னா 10.2 cm கொடுத்துருக்காங்க, 10.2 cm டெப்த்து. அப்புறம் QLED டிஸ்பிளே, நம்ம அதில் சொன்ன மாதிரி இது ஒரு QLED டிஸ்பிளே. இதில் இடம் பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து ஒரு 59.6 kg இருக்குது. மொழிகள் என்னென்ன மொழிகள் சப்போர்ட் பண்ணுது, லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஃப்ரெஞ்சு சப்போர்ட் பண்ணுறாங்க, அப்புறம் ஸ்பானிஷு. ஓகேங்களா. அப்புறம் கான்ட்ராஸ்ட்டு, ஸோ எந்த ஒரு டிவி எடுத்துட்டா டிஸ்பிளே ரெசல்யூஷனில் கான்ட்ராஸ்ட்டுங்கிறது ஒரு முக்கியமான பகுதி. ஸோ இந்த கான்ட்ராஸ்ட் வந்து ஆப்டிமைஸ் ஆகிக்கும். எப்படி ஆப்டிமைஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 192 லோக்கலைஸ்டு ஜோன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இருக்கிற ஜோன், நீங்கள் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய பகுதி என்னவோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கான்ட்ராஸ்ட் வந்து ஆப்டிமைஸ் ஆகிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இதில் வந்து உங்கள் கையவே யூஸ் பண்ண தவிர உங்கள் வாய்ஸ் மூலமாகவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதில் ஹே கூகுளுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது மூலமாகவே நீங்கள் உங்கள் வாய்ஸ் மூலமாகவே இந்த டிவியை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதில் நிறைய ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை படங்கள்னு பார்த்திங்கன்னா, இவங்க ஆரம்பத்தில் இன்ஸ்டால் பண்ணிக்கக்கூடிய ஆப்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 700,000+ மேலான படங்கள் வந்து மூவிஸ் வந்து இதில் பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து கூகுள் டிவியுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாங்க. அது போக உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் டிவைசஸ் லைக் மொபைலு, அந்த மாதிரி டேப்லெட்டு, இந்த மாதிரி டிவைசஸ் எல்லாம் ஸ்மார்ட் டிவைசஸ்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு பில்ட்டினாகவே குரோம் காஸ்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாய்ஸ் கண்ட்ரோலர் வந்து அலெக்ஸாவோட சேர்ந்து பணி செய்கிற மாதிரி அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிக்சர்ஸ், நம்ம பார்க்கும்போது பிக்சர்ஸ் வந்து நல்ல ஒரு என்ஹான்ஸ்டாக நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து உள்ள இன்பில்ட்டாகவே ஒரு டெக்னாலஜி வச்சுருக்காங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் PQ, அதாவது AI PQ இன்ஜின் அப்படிங்கிற அவங்களுடைய ட்ரேடு மார்க் டெக்னாலஜி உள்ளே வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து VRR சப்போர்ட் பண்ணுது, அதாவது வேரியபிள் ரெஃப்ரெஷிங் ரேட். ஸோ எதுக்காகனா உங்களுக்கு இப்போ நீங்கள் படம் பார்க்குறதுக்கும் கேம் விளையாடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது, ரெண்டுக்குமே வந்து ரெஃப்ரெஷிங் ரேட்டு மாறும். ஸோ அதனால் நீங்கள் என்ன விதமான வீடியோ அதில் டிஸ்பிளே ஆக போதோ அதுக்கேற்ற மாதிரியான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து மாறிக்கும். அதேமாதிரி கேமிங் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே கேமிங்க்கு போகிற மாதிரி ஆட்டோமேட்டிக் மோடு கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேவும் சரி ஆடியோவும் சரி ஸ்மூத்தாக வந்து கிளாரிட்டியாக கிடைக்கணுன்றதுக்காகவே நேச்சுரல் மோஷன் 480 அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வேறு என்ன இதில், அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 4 HDMI இன்புட் 4 கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் ஒரு HDMI இன்புட் வந்து ERக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ இந்த HDMI ERக்கு பற்றி உங்களுக்கு தனி வீடியோ செப்பரேட்டாக நாங்கள் கண்டிப்பாக அடுத்து நம்ம வெல்ஸ் டிவி சேனலில் போடுறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுபோக இந்த மாதிரியான அட்வான்ஸ்டு லேட்டஸ்ட்டாக என்னென்ன டிவிகள் வந்திருக்கு அட்வான்ஸ்டாக, ஏன்னா தொழில்நுட்பங்கிறது காலகாலத்துக்கு வளர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்மளும் காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ புதிய தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்மார்ட்டாக மாறிக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்போயுமே நீங்கள் தெரியும் உங்களுக்கு வெல்ஸ் டிவியில் வந்து நம்ம அடிக்கடி வந்து வெல்ஸ் சேனல் மூலமாக புதுசு புதுசாக என்னென்ன டிவிகள் வந்து இங்கே வருது, அப்புறம் என்னென்ன சவுண்ட் பார்ஸ் வருது, ஹோம் தியேட்டர்ஸ் வருது, இது எல்லாமே நாங்கள் அடிக்கடி அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம். நீங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு என்ன மாதிரியான வீட்டில் வந்து ஹோம் தேட்டரோ இல்லை டிவியோ தேவைப்படுதுன்னா எப்பயுமே அதில் என்ன டவுட்னாலும் நீங்கள் எப்பயுமே காண்டாக்ட் பண்ணலாம், நம்பி வாங்கலாம். நம்ம பொருள் வந்து எப்பயுமே சர்வீஸும் சரி சேல்ஸும் சரி பொருள் வந்து தரமான பொருள் அது மட்டும்தான் நம்ம எப்பயுமே கஸ்டமருக்கு கொடுப்போம். தேங்க்யூ.